ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய் ரொக்கப் பரிசு தரப்போவதாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுதுங்க. ஏன் அப்படின்னா, நோய் தொற்றின் காரணமாக பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுச்சு. இதனால் பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்தா வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கெல்லாம் தெரியும். இதில் நிறைய அதாவது ஏற்கனவே பார்த்தோம்னா அரசு சார்ந்து நிறைய இலவசங்கள் அதாவது தொகுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சுங்கிற தகவல் நமக்கு தெரியும். அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து அதாவது ரொக்க பரிசு தரப்போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு சாமானியர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பட்ட மக்கள் இடத்தில் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுதுங்க. இந்த நிலையில் மேலும் பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக கூடுதல் தொகை அளிப்பது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ கொடுக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் தீபாவளி பண்டிகைக்கு தான், அடுத்து பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய்க்கு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அதிகமாக தரத்துக்கும் ஆலோசித்து வந்து கொண்டிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் இறுதியில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுருச்சு. பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு ஏப்ரல் மாதம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் நிவாரணத்தை தொகை தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மே மாதம் இறுதி வரை முழு பொது முடக்கம், அதன் பின் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அமலில் இருப்பதாலும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் 5000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் உட்பட பலரும் வலியுறுத்தி வந்தாங்க. இந்த தகவல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தமிழக அரசு ஏப்ரல் மாதத்தில் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கியதுடன் நிறுத்தி கொண்டாங்க. அதன்பின் ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்குவதாக தமிழக முதல்வர் அதாவது அறிவிச்சிருந்தாங்க. இதை அதே போல் மாதந்தோறும் அதே இலவசமாக அறிவித்து அளித்து கொண்டு இருக்கிறாங்க, இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரே ரேஷன் கார்டு ஒரே திட்டம் இருக்குது, அதனால் வந்து ரேகை வச்சு தான் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்மளால் அது செல்லுபடி ஆகலைன்னா யாருக்கும் பொருள் கொடுக்காமல் இருந்துடாதீங்க, அதாவது எந்த சூழ்நிலையும் பொதுமக்களுக்கு பொருள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்புலாம் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு தீபாவளி பண்டிகைக்கு 2000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க ஆலோசித்து வருவதாக பொதுமக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் சந்தேகங்களும் கண்டனங்களும் எழும்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் அவங்க செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் எது எப்படின்னாலும் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாயும் அடுத்து பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய்க்கு அதாவது 2000த்துக்கும் அதிகமாக அதாவது ஒருவேளை 5000 ரூபாய் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அதிக பணம் வந்து பொங்கல் பரிசு தரத்துக்கும் அரசு முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. இது எப்படி கொடுப்பாங்க, எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தகவல் அடுத்தடுத்து அரசு தரப்பிலிருந்து வரும், அதை நம்ம பகிர்வோம். தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.